ஒர்க்கிங் உமன்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, நமக்கான வேலைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை நம்ம பிளான் பண்ணி சூப்பராக பண்ணோம் அப்படின்னா நமக்கான ப்ரொடக்டிவ் டைம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். நமக்கான பிடிச்ச விஷயங்களை பண்ணலாம். நம்மளோட பேஷனான ஒர்க் எதுவோ அதில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் டே பண்ண வேண்டிய ஒர்க்குக்காக சின்ன ஒர்க், என்னோட பொண்ணு பெரிய பொண்ணு பண்ணிகிட்டு இருந்தா, சின்ன பொண்ணு மண்டே ஸ்கூலுக்கு இன்றைக்கி நைட்டு தான் ஹோம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தா, ஆல்மோஸ்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆயிடுச்சு, டேயை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியது தான். எந்திரிச்சதுமே நம்ம ஒரு ஃப்ரெஷ்அப் ஆகிக்கலாம். அப்போ தான் வந்து ஒர்க்கை பண்ணுறதுக்கு நம்ம கடகடன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எந்திரிச்சதுமே வாஷிங் மிஷினில் வந்து துணிகளை போட்டு விட்டுறேன். அப்போ தான் நம்ம கிளம்புறதுக்குள்ளே துணிகள்லாம் காய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம முந்தின நாள் நைட்டே வந்து கேஸ் ஸ்டவ்வை வந்து க்ளீன் அண்ட் கிளியர் ஆகிட்டு அந்த கவுண்டர் டாப் ஏரியாவையும் க்ளீன் ஆகிட்டோம் அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட் டே வந்து ப்ரெசன்ஸாக இருக்கும். நம்ம வேலை செய்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சம் நல்லாவே வந்து வெயிட் கெயின் இருக்குது அப்படிங்கிறதுனால ஆப்பிள் சைடர் வினிகரும் கொஞ்சம் ஹாட் வாட்டரும் மார்னிங் குடிச்சிட்ருக்கேன். ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 10 days ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எப்படி இருக்குது அப்படிங்கிறத ரிசல்ட் சொல்கிறேன். தென் வந்து ரைஸ் வந்து வச்சிடலாம். எப்போயுமே வடித்த சாதம் தான் யூஸ் பண்ணுவேன். தனியாக வந்து வெண்ணி கொதித்ததுக்கப்புறமா வந்து நான் ரைஸ் போட மாட்டேன். அப்படியே எல்லாத்தையும் ஒன்றா எடுத்து உப்பையும் போட்டு நான் வந்து அடுப்பில் வச்சிருவேன். அப்படின்னா அது வாட்டுக்கு கொஞ்சம் நல்லா குக்காகி சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறதுனால கோவக்காய் பொரியல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவக்காய் வந்து நான் கட் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம ஓவராலாக ஆயிலில் வச்சு ஃப்ரை பண்ண மாதிரி ரெடி பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கு பதில் நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு ஸ்டீம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜஸ்ட்டு ஒரு சார்ட் அவுட் மட்டும் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா டேஸ்ட் இன்னும் கூட ரிச்சாகவே இருக்கும். அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு நான் ஸ்டீம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் கோவக்காவை போட்டு கொஞ்சம் வத்தல் பொடி போட்டு நல்லா ஒரு டாஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் சிம்லேயே வச்சுருக்கப்போ டேஸ்ட் நல்லா ரிச்சாக கிடைக்கும். ஆஸ் யூஷுவல் நான் என்னோடய சேனல் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், நாங்கள் மேக்ஸிமம் மார்னிங் வந்து பூண்டு பால் தான் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். அதனால் குழந்தைங்களுக்கு ஹஸ்பண்டுக்கு பூண்டு பால் கொடுத்துருவேன். ஆனால் நான் வந்து ஃபாலோ பண்ணுறது கிடையாது. எனக்கு வந்து அந்த மில்க் ஐட்டங்கள் ரிலேட்டடாக வந்து மேக்ஸிமம் நான் மார்னிங் எடுத்துக்கிறது கிடையாது. அதனால் இவங்களுக்கு மட்டும் பூண்டு மிளகு தட்டி போட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு சிம்லேயே வச்சுருப்பேன். நல்லா கொதித்து அதோடய எசன்ஸ் இறங்கினதுக்கப்புறமா நான் வந்து இவங்களுக்கு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவேன். தென் கோவக்காக்கு வந்து உப்பு வத்தல் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியதான். சிம்லேயே இருக்கட்டும், அது நல்லா பரட்டி பரட்டி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சாதம் ஆல்மோஸ்ட் குக் ஆயிடுச்சு, வடிச்சிட வேண்டியதான். குழந்தைங்களும் தூங்கி எழுந்திரிச்சிட்டாங்க, அதனால் பூண்டு பால் எடுத்து ஃபில்டர் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துட வேண்டியதுதான். இதுக்கு வந்து இந்த டேஸ்ட் வந்து பழகிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். மற்ற நம்ம மில்க் அந்த மாதிரி கொடுக்குறப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து நிறைய இம்யூனிட்டி பவர் வருதா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் இந்த பூண்டு பால் கொடுக்குறப்போ வந்து கோல்டுக்கு ரிலேட்டடாக கொஞ்சம் ஃபைட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் வந்து பட்டாணி வச்சு ஒரு கிரேவி மாதிரி லஞ்சுக்கு பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஒரு லேசியான ஒரு கிரேவி. நம்மளோட டிஷ்ஷில் வந்து நிறைய டிஷ் வந்து பார்த்திங்க அப்படின்னா லேசியாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அதில் நியூட்ரிட்டிவ் வேல்யூ ஹெல்தி பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கிற மாதிரி டிஷ்ஷஸ் தான் வந்து நான் பண்ணுவேன் அப்படிங்கிறது உங்கள் சேனல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் மசாலாக்கள் சேர்த்துட்டு நான் அரைச்ச வெங்காயம் தக்காளி அதெல்லாம் சேர்த்துட்டு இந்த பச்சை பட்டாணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 2-3 விசில் விட்டுடலாங்க. விட்டதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜார்லே தேங்காய் பொட்டுக்கடலை சோம்பு இதை அரைச்சி பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கிரேவி ரொம்பவே திக்காக இருக்கும். மாதுளம்பழம் உரிக்கலாம் சொல்லிவிட்டு அதை எடுத்து கட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நான் திருப்பிட்டு லைட்டாக 2 தட்டு தட்டினேன். அதுக்கப்புறம் ஓகே போரிங்காக இருக்குது, நம்மளோட பொண்ணுகிட்ட கொடுத்து உரிச்சு தர சொல்லிடலாம் சொல்லிவிட்டு அவள்கிட்ட கொடுத்து உரிச்சு தர சொல்லிட்டு சைட் பை சைட் நான் வேறு ஒர்க் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பேக் சைட்லேயே தட்டினீங்க அப்படின்னா மாதுளம் பழங்கள் வந்து நல்லா விளந்துடும். குழந்தைங்களுக்கு ஏதோ ஒரு ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம ரெகுலராக கொடுக்குற ப்ராக்டிஸ் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சமாவது அவங்களுக்கு ஒரு இம்யூனிட்டி பவர் வரும் அப்படிங்கிறதுனால தான் என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம கோல்டு இருக்குது நம்ம மாதுளம் பழம் இல்லை ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. கோல்டு இருக்கிறதுக்கும் நம்ம ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றதுக்கும் சம்மந்தமே கிடையாது. நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் எடுக்க எடுக்க ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட இம்யூனிட்டி சிஸ்டம் வந்து நல்லாவே பூஸ்டப் ஆயிரும். அப்படி பூஸ்டப் ஆகிறதுனால அது வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட கோல்டு அது மாதிரி சம் இன்ஃபெக்ஷன்லேருந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு, அதாவது அதில் வந்து நம்மளோட பாடியை ஹெல்த்தியாக வைக்கிறதுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ரெகுலராக ஃப்ரூட்ஸ் எடுக்கிற ஹேபிட்டை வந்து எடுத்துக்கோங்க. நான் ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃப்ரூட் ஜூஸஸ் கொடுத்துக்கிறது. சம்டைம்ஸ் வந்து பயிர் வகைகள் ஏதாவது வந்து வேக வச்சு கொடுப்பேன். இது வந்து மாற்றி பண்ணிக்கிறது தான். மார்னிங் வந்து சிம்பிளாக தோசையும் சட்னியும் தாங்க. ஆல்மோஸ்ட் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஒர்க் ஓடிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது. அதனால் இந்த சைட் கேப்பில் நம்ம ஹெல்த்தியாக கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போ
இந்த மாதிரி நம்ம கடகடன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். மார்னிங் வந்து சட்னிங்கிறதுனால சிம்பிளாக முடிச்சாச்சுங்க. ஆளுக்கு ரெண்டு ரெண்டு தோசை சாப்பிட்டாலே போதும். ஆல்மோஸ்ட் ஜூஸும் வந்து ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வந்து கொய்யாப்பழம் வச்சுட்டு ஜூஸ்க்கு வந்து மாதுளம்பழம் ஜூஸ் வந்து அடித்தாச்சு. நானும் என்னோடய ஹஸ்பண்டும் மார்னிங் ஹாஃப் ஆஃப் டம்ளர் வந்து ஜூஸ் குடிச்சுக்குவோம். அப்படி குடிக்கிறப்ப வந்து ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால, அதுவும் உமன்ஸ் நம்ம 30+ ஆயிட்டோம் அப்படின்னாலே வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா ஒன்ஸ் நம்ம அனிமிக் அந்த மாதிரி ஆயிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து தேவையில்லாத டென்ஷன், இரிட்டேஷன், ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி அந்த மாதிரி ப்ராப்ளங்கள்லாம் வர ஆரம்பிச்சிடும். அதனால் மேக்ஸிமம் உமன்ஸ் வந்து உங்களோட ஹெல்த்துக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. மெயினாக வந்து எந்தெந்த இதில் அயன் சோர்சஸ் அதிகமாக இருக்கோ அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதாவது முருங்கைக்கீரை அதிகமாக எடுத்துக்கோங்க, தென் அத்திப்பழம் எடுத்துக்கோங்க, டேட்ஸ் ரெண்டு சாப்பிட்றத ரெகுலர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கலாம். இப்போ வந்து அதுக்குள்ளே ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வாட்டர் பாட்டிலில் தண்ணி அடைச்சாச்சு. குழந்தைங்களுக்கு சாதமும் இந்த கிரேவியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இருக்கிறதுலே டஃபஸ்ட்டு ஜாப் என்ன அப்படின்னா லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுறது தான். அதை பண்ணி முடித்தாச்சு. அதுக்கப்புறம் உண்மையாகவே வந்து மகள்களை பெற்ற அம்மாக்களுக்கு மட்டும்தாங்க இந்த இது புரியும். அதாவது பீக்கில் ஒரு 2 மினிட்ஸில் வெளியே கிளம்பணும், அந்த கேப்பில் கடகடகடகடகடன்னு ஒரு அவ்வை சண்முகி ரேஞ்சுக்கு தலையை சீவி விட்டு குழந்தைங்களை ரெடி பண்ணி சாக்ஸூலாம் வந்து அவங்க போட்டுக்குவாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்து அவங்கள வெளியே அனுப்பிட்டு அதுக்கப்புறம் வித்தின் 2 மினிட்ஸில் வந்து நான் ஒரு ஃப்ரெஷ் அப்புக்கு ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் நான் ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே நான் கிளம்பி ரெடியாகி போனாதாங்க நான் பிடிக்க வேண்டிய பஸ்ஸை பிடிக்க முடியும். அதை பிடிச்சாதான் நான் கரெக்டாக காலேஜுக்கு போய் சேர்றதுக்கு ப்ராப்பராக வந்து போக முடியும் அப்படிங்கிறதுனால இந்த ஒர்க்லலாம் செம ஃபாஸ்ட்டாக இறங்கிறதுங்க. ஆல்மோஸ்ட் தலையும் வந்து சீவியாச்சு. இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளான ஒரு சீவி விட்டு முடிச்சாச்சு, அனுப்பி விட்டாச்சுங்க. ஆல்மோஸ்ட் 8:35, இன்னும் 10 மினிட்ஸில் கிளம்ப வேண்டியது தாங்க. என்னோட பேக் லஞ்ச் பேக் எல்லாம் எடுத்தாச்சு. கொய்யாப்பழம் எனக்கு பேலன்ஸ் இருக்க பீசஸ் நான் மார்னிங்கே வந்து சாப்பிட்டுக்குவேன். கிளம்பியாச்சு. இப்போ வந்து பஸ் ஸ்டாப் போயிட்டு வழக்கமாக பார்க்குற பாட்டி மீட் பண்ணிவிட்டு காலேஜுக்கு போய் என்னோடய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். தேங்க்யூ.